ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சாவே சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்னா எப்படி வாழ முடியும்? தண்ணி எல்லாம் மஞ்சள் கலராக போச்சு, தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கேவலமான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் நாள்தோறும் 1200 டன் குப்பைகள் சேகரமாகின்றன. இந்த குப்பைகள் அனைத்துமே வெள்ளலூர் குப்பை கூடங்கில் கொட்டப்படுகின்றன. வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையினால் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 50,000 மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட மூச்சுட முடியாமல், சாப்பிட முடியாமல், தண்ணி குடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அரசும் இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சாவே சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்னா எப்படி வாழ முடியும்? தண்ணி எல்லாம் மஞ்சள் கலராக போச்சு, தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப கேவலமான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, நீங்கள் தேர்தலப்போ என்ன சொன்னீங்க? கோயம்புத்தூரை நாங்கள் இதயத்திலே வைத்திருக்கிறோம், கோயம்புத்தூரை மாற்றி காட்டுகிறோம் சொன்னீங்கல்ல. அடிப்படை பிரச்சனை, மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். ஏன் இதுவரைக்கும் வள்ளலூர் குப்பை கிடங்குக்கு வரல? நாளைக்காவது வாங்க, வந்து இந்த குப்பை கிடங்கு ஆய்வு செஞ்சு இனிமேல் இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் ஒரு தீர்வை அறிவிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனை லாரிகள் குப்பை அள்ளி அள்ளி உண்டு? மொத்தமாக 1200 டன் வருது. ஆமாம், 100 வார்டில் இருந்து குப்பை இங்கே தான் வருது. 2018 நாங்கள் தீர்ப்பு வாங்கினோம், நீதிமன்றத்துக்கும் போனோம். அந்த தீர்ப்பை இவர்கள் அமல்படுத்தவில்லை. தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்திருக்கிறோம். ஆனாலும் வழக்கை இழுத்தெடுத்து கொண்டு வருகிறார்கள், பிரச்சனையை தீர்க்கவில்லை. பிரச்சனையை தீர்க்காமல் வழக்கை எப்படி இழுத்தடிப்பது என்பதில்தான் தமிழ்நாடு அரசும் கோவை மாநகராட்சியும் கவனம் செலுத்துகிறது. பயோமைனிங்க்கு ஒரு 3 யூனிட் போட்டிருக்கணும், ஒரே ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1200 டன் உள்ளே வந்துச்சுன்னா 500 டன் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க, மீதி 750 டன் சட்டத்தை மீறி, விதிகளுக்கு மீறி ஓப்பன் டம்பிங் தான் பண்ணுறாங்க. இது ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடாது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷன் ஹெல்மெட் போடாமல் ரோட்டில் போனால் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அரசாங்கம் விதியை மீறி 750 டன்னை கொண்டு வந்து இங்கே கொட்டிகிட்ருக்காங்கன்னு சொன்னால் இது யார் ஆக்ஷன் எடுக்கிறது? நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மக்களுக்காக நாங்கள் போராடி இந்த அரசாங்கத்திற்கு இந்த வகையிலும் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.